So good evening students, now we see part 22 and this is for 9th standard general math chapter 2 basic algebra exercise 2.9. So if you follow this lesson means you can come to know that we are doing the 10 sum. Previously up to 9 questions we have seen. I think you might have followed this. If you see this video first time means you can subscribe in the name Gomadi Dharmarajan. You please do it. Now come to the 10th question. Every time we are checking the degree of numerator should be less than degree of denominator. Degree of numerator should be less than degree of denominator. Here it is correct only. Either only degree 2, either only degree 3. So this is correct only. இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர், இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு இல்லையா. நாம டே ஃபர்ஸ்ட் டூ டேர்ம், ஃபர்ஸ்ட் டூ டேர்ம் இருக்குல்ல, வாட் இஸ் த காமன், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமன்னா எக்ஸ் பிளஸ் 1. நெக்ஸ்ட் டூ டேர்ம், ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் இஸ் காமன், தென் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ல 1 இஸ் காமன். ஸோ யூ ஆர் டேக்கிங் எக்ஸ் பிளஸ் 1. இந்த ரெண்டுக்கும் காமன் வந்து 1. ஸோ யூ ஆர் ரைட்டிங் இங்கே எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 1. ஸோ யூ ரைட் எக்ஸ் பிளஸ் 1, தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ வி ஆர் சேஞ்சிங் த சம் அஸ் 6x² மைனஸ் 6x பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தென் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இது வந்து டைப் 2, ஏஎக்ஸ் பிளஸ் பி by x square plus 1. Since it is a quadratic equation, we are writing double constant ax plus b. இந்த மெத்தட் வந்து this is type 2. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அது கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டோம்னா அப்புறம் கரெக்டாக புரியும். Then c by x plus 1. This is type 1. Now you take the LCM. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தென் எக்ஸ் பிளஸ் 1 யூ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை ஏஎக்ஸ் பிளஸ் பி பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சி பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இது வந்து என்ன அப்படியே கேன்சல். ஸோ யூ ரைட் த ரிமைனிங் ஏஎக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சி பிராக்கெட். இது எல்லாமே யூஸ்வல் ஸ்டெப், தட்ஸ் ஒன்லி that's why I am writing it fast. Usual step da anana konja fast irukku. Now what you do, put x equal to idu zeros ku enna pannuva, inga plus 1 la irunda we are taking minus 1, sign vandha opposite. So a bracket inga minus 1 grappa idu complete la it becomes 0. So 0 plus c bracket inga என்ன சப்ஸ்டிட் பண்ற மைனஸ் 1. சோ மைனஸ் 1 ஸ்கொயர் பண்றப்போ 1 தான். சோ 1 பிளஸ் 1 6 பிராக்கெட் 1 மைனஸ் 1 பிளஸ் 1. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இங்க என்ன 2c. சோ விச் இம்ப்ளைஸ் c ஈக்குவல் டு 6, 6 பை 2. 6 பை 2 ஈக்குவல் டு 3. சோ யூ நோ த வேல்யூ ஆஃப் c வேல்யூ தெரிஞ்சிருச்சு. சோ a b c ல c value 3. Then next put x equal to இங்க plus 1 இங்க வேற ஒண்ணும் இல்ல. So put x equal to 0 or equating coefficient of x square. X square இருக்கிற டேர்ம் எல்லாம் கரெக்ட் பண்ணு. இங்க என்ன வரும், ஏற்கனவே பார்த்துருக்கோம் x into x, x square. So a x square. So a x square plus இதுல எக்ஸ்பயர் டேர்ம் சி எக்ஸ்பயர். ஸோ சி எக்ஸ்பயர், இதுல எக்ஸ்பயர் டேர்ம் 6 எக்ஸ்பயர். ஸோ 6 எக்ஸ்பயர். ஸோ வி ஆர் கலெக்டிங் எக்ஸ்பயர் டேர்ம். ஸோ எக்ஸ்பயர் 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 கேன்சல். தட்ஃபோர் ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 6. சி வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ஏ பிளஸ் 3 ஈக்குவல் டு 6 இட் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ யூ நோ ஏ வேல்யூ ஆல்சோ 3. இங்க நம்ம வந்து ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கலாம். அது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் தான் ஈஸி. இந்த போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0,
இது எல்லாத்தையும் விட ஈக்குவேட் இந்த கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ வி ஈக்குவேட் ஈக்குவேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் எஸ் ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கிறப்போ இந்த ஏ கண்டிப்பாக வராது, பட் பி வரும். ஏன்னா பி இன்டு எஸ் யூ ஆர் டேக்கிங் பி இன்டு எஸ். ஸோ பி எஸ் இங்கே நோ நோ எக்ஸ்டர்னல் ஹியர் எக்ஸ்டர்னல் இருக்கு எனக்கு மைனஸ் எஸ் தட் மீன்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ். ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல். ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதுதான் ஈஸியான மெத்தடு. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் இட் இஸ் ஈஸியர் ஃபார். நவ் வி ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஹியர் பி மைனஸ் த்ரீ தென் அனதர் ஒன் டூ. ஹியர் ஐ கமிட்டட் ஒரு மிஸ்டேக். இந்த இடத்துல மைனஸ் ஒன் இருக்கா, இங்கே ஏற்கனவே இன்பர் மைனஸு, அப்போ இந்த மைனஸு ரெண்டு மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் ஒன் வரும். ஸோ இங்கே எயிட்டு. ஸோ வித் இம்ப்ளை சி ஈக்குவல் டு ஃபோர். ஸோ எயிட் பை டூ இந்த இடத்துல ஃபோர்னு வரும். அப்போ இங்கேயும் என்ன ஆகும் ஃபோர். அப்போ இந்த இடத்துல சிக்ஸு ப்ளஸ் ஃபோர் அந்த சைடு வந்தால் டூ. ஸோ ஹியர் ஆல்சோ வில் பி சேஞ்சிங். இங்கே ஏ ஈக்குவல் டு டூ சி ஈக்குவல் டு ஃபோர் தென் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். சி ஹியர் ஐ ஹவ் கமிட்டட் ஒன் மிஸ்டேக். இந்த இடத்துல இங்கே ஏக்கும் வரும் இல்லையா, ஏடி எக்ஸ்டர்ம் இருக்கு இங்கே ஒன்று டூ மெத்தட் பி டூ இங்கே ஏஎக்ஸ் இன்ட்டு ஒன்று. ஸோ ஏஎக்ஸ் ஐ திங்க் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் இங்கே ஏஎக்ஸ் இன்ட்டு ஒன்று. ஸோ ஏஎக்ஸ் பி இன்ட்டு எக்ஸ் அப்போ பிஎக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரம் வந்து இது. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ். ஸோ எக்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். பி வேல்யூ ஆல்ரெடி என்னன்னு கண்டு ஏ வேல்யூ டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டூ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். திஸ் இஸ் கரெக்ட் ஒன் டே. இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் ஹியர் இஸ் அண்ட் ரைட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இஃப் யூ ரைட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ஜீரோ ஆயிரும். இங்கே பி இருக்கும் இங்கே ஜீரோ, இங்கே வெறும் பி மட்டும் வரும் இல்லையா. ஸோ பி இது ஜீரோ இங்கே பி இங்கே ஜீரோ இங்கே ஒன். ஸோ பி ப்ளஸ் இங்கே ஜீரோ வரப்போ வெறும் சி. ஸோ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கு ஒன்று. சி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபோர். ஸோ பி ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அந்த சைடு வந்துருந்தீங்கன்னா மைனஸ் ஃபோர். ஸோ மைனஸ் த்ரீ சேம் ஆன்சர் இருப்பாங்க. ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம், திஸ் மெத்தட் ஆர் திஸ் மெத்தட். இப்போ கண்டுபிடிச்ச மூணு வேல்யூ எடுத்து யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங். ஹியர் யூ ஹேவ் ரிட்டன் ஏ பை ஸோ ஏஎஸ் ப்ளஸ் பி பை என்னது and you can follow this. The next class we do 11th sum and then 12th sum. Thank you.